Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா angular dimension. Angle நம்ம கண்டிப்பா தெரியணும். லாஸ்ட் வீடியோல aligned அப்படிங்கற டாபிக் linear dimension எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோ கண்டினியூஸா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா dimensions apply பண்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு டிஃபால்ட்டாவே ஒரு எலிமெண்ட் உள்ள இருக்கு அப்படினாலே அதை மவுஸ் வச்சு பிக் பண்ணாலே ஒரு டெம்பரரி டைமென்ஷன் நமக்கு ஷோ பண்ணுது. சாஃப்ட்வேர் டிஃபால்ட்டாவே நமக்கு டெம்பரரியா ஒரு டைமென்ஷன் நமக்கு ஷோ பண்ணுது. அதையும் தாண்டி நமக்கு வந்து பெர்மனெண்டா பிளேஸ் பண்ணி சைட்டுக்கு இஷ்யூ பண்ணணும். நம்ம அப்பதான் அவங்க அங்க சைட்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பெர்மனென்ட் டைமென்ஷன் பிளேஸ் பண்றத பத்தி தான் இப்போ அன்னோட்டேட்டுங்கிற ஹெட்டிங்ல போயிட்டு அந்த டைமென்ஷன்ங்கிற ஆப்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். அலைன்டு லீனியர் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி யூஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அலைன் டைமென்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அந்த டைமென்ஷன்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தின் எ செகண்ட் நீங்கள் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் வேணாலும், அதாவது நம்ம பார்த்த மாதிரி அவுட்ரு டு அவுட்ரு வேணுமா, அவுட்ரு டு அவுட்ரு, சென்டர் டு சென்டர் வேணுமா, சென்டர் டு சென்டர், இல்லை ஓப்பனிங்ஸ், ஏன்னா சைட்டில் கேட்பாங்க ஓப்பனிங்ஸோட இந்த பிரிக், இந்த பிரிக் டு இந்த பிரிக், அடுத்து ஓப்பனிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், டைமென்ஷனை ஈஸியாக டெலிவர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ அலைன்ட் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டைமென்ஷனும் யூஸ்ஃபுல்லான டைமென்ஷன் தான், பட் அலைன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோகேட்ல அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, ரிவீட்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக், இப்போ அதை கொடுத்துட்டோம், சப்போஸ் வால் இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா அது ஆங்கிள் கொடுத்தா மட்டும்தான் என்னால் இன்க்ளைண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து இந்த ஆங்குலர் டைமென்ஷனை எடுத்துகிட்டு என்னால் நான் இப்போ இங்கே வந்து இந்த ஃபேஸ் டு இந்த ஃபேஸ் எனக்கு ஆங்கிள் எவ்வளோன்னா 90 டிகிரி, இது பார்த்தாலே நம்ம சொல்லிவிடுவோம் இது வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மீட் ஆகுது. ஸோ இது வந்து 90 டிகிரியில் இருக்குங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட டைப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் டாபிக் தான். லீடரோட டைப் எது மாற்றணும், லைன் எது மாற்றணும்னா மாற்றிக்கலாம். லீடரோட டிக் மார்க், இந்த ஆரோ மார்க் வித்து வேறு ஏதாவது வேணுமா அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட கலர்ஸ் எதுவும், அந்த டைமென்ஷன் லைன் கலர் பிளாக்ல இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர்ஸ், இது டைமென்ஷன் லைனை பற்றின டாபிக் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த கிராஃபிக்ஸ். அடுத்து இருக்கிறது டெக்ஸ்டுக்கான டாபிக், அது மேலே அப்ளை ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த 90 டிகிரிங்கிற ஒரு டெக்ஸ்ட் அப்ளை ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்டுக்குரிய டாபிக், அதோட வித்து ஃபேக்டர் எவ்வளோ இருக்கணும், அண்டர்லைன் எதுவும் பண்ணணுமா, இட்டாலிக் அப்படின்னா ஸ்லாண்டிங்காக எழுதும், இன்க்ளைண்டாக எழுதும், போல்டு நல்லா போல்டாக எழுதுறது, டெக்ஸ்ட் சைஸ் எவ்வளோ வேணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்குது. டெக்ஸ்ட் ஆஃப்செட் இது வந்து ரொம்ப இது, டெக்ஸ்ட் ஆஃப்செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைமென்ஷன் லைன், இதை வச்சே நான் சொல்கிறேன் பாருங்களேன், இது நம்ம ஆல்ரெடி அலைனில் பார்த்துருப்போம். இது வந்து டைமென்ஷன் லைன், இது டெக்ஸ்ட்டு. இந்த டைமென்ஷன் லைன்லேருந்து டெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் தள்ளி ஆப்செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா அப்போ தான் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். இது ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிற மாதிரியோ பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலோ, டெக்ஸ்ட்டு லைனோட டைமென்ஷன் லைனில் போய் டெக்ஸ்ட்டு மெர்ஜ் ஆனாலோ பார்க்க ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. ஸோ இப்படி நீட்டாக கொஞ்சம் தள்ளி எவ்வளோ தூரம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இங்கே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர், இப்போ நீங்கள் டைமென்ஷன் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க ஈக்வாலிட்டி சிம்பிள் வரும், சப்போஸ் 5 5 இருக்கும், அதை நீங்கள் ஈக்யூன்னு எழுதணும், இல்லை 5 5 வேண்டாம் இது ஈக்குவல் அப்படிங்கிறத நான் காட்டினா போதுன்னா அந்த ஈக்வாலிட்டி டெக்ஸ்ட்டு, அந்த ஈக்வாலிட்டியோட ஃபார்முலா இங்கே இருக்குது. இப்போ லெங்க் ஆஃப் செக்மெண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறீங்களா, நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸில் ஈக்குவல் பண்ணுறீங்களா, நம்பர் ஆஃப் விட்னஸில் ஈக்குவல் பண்ணுறீங்களா. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது டோட்டல் லெங்க், ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது அப்ளை ஆகிடும். ஓகே அதோட டிக் அண்ட் லைன், ஓகே அப்ளை, ஓகே. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே இப்போ எனக்கு வந்து எப்படி நான் ஒரு ஆங்குலர் வால், சப்போஸ் என்னோட வால் ஆங்குலராக இருந்தால் நான் எப்படி ஆங்கிள் பிளேஸ் பண்ணி டெலிவர் பண்ண போகிறேன், நான் அதுக்கு ஒரு பிளான் போட போகிறேன். எனக்கு இங்கே காட்டுது ஷோ பண்ணுது இப்போ 45 டிகிரிக்கு நான் ஆங்கிள் இங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறது, பட் அங்கே நான் பர்மனெண்ட்டாக பிளேஸ் பண்ணணும் இல்லையா, பிளேஸ் பண்ணி என்னோட இது வந்து இப்படி தான் இருக்குது, நான் இப்படி தான் டிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா
இப்படி இருக்கு. இது நான் வேணு சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த அவுட்டர் பார்டர் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இன்டீரியர் நீங்கள் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நீங்கள் என்ன வேணால் இங்கே கொண்டு வந்திருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ நான் அவுட்ரு எனக்கு வந்து இப்படி இருக்கு, அவுட்ரோ இல்லை இன்க்ளைண்டாக உள்ளே ஏதாவது பண்ணுறீங்களோ ஓகே, அதோட ஆங்கிள் பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இந்த இடம் வந்து இப்போ 90 டிகிரி, இது வெர்டிக்கல் அப்படிங்கிறது 90 டிகிரி. அப்போ இதை கான்ஸ்டண்டாக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இதோட லென்த்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா. இப்போ இண்டிவிஜுவல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போயிட்டு இதோட டைமென்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இங்கே பிளேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை அலைன்லேயோ லீனியர்லேயோ நீங்கள் இந்த டைமென்ஷன் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி உள்ளே தேவைப்படுது அப்படின்னாலும் உள்ளேயும் என்ன பண்ணுறீங்க, கொடுத்துட்றீங்க. இப்போ இதை கான்ஸ்டண்ட்டாக அவங்க வரைஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும், இப்போ இதோட நமக்கு இன்க்ளைண்டு ஆங்கிள் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஆங்கிள் எப்படி கொடுக்குறது, அந்த ஆங்கிள் எப்படி கொடுக்குறது, ஆங்கிளர் ரெஃபரன்ஸ், ஆங்கிள் ரெஃபரன்ஸ் வெளியில் எடுத்தாலும் அதுதான் ஓகே. அப்போ எனக்கு இங்கே பர்மனன்ட் பிளேஸ், இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து என்னாச்சு, பர்மனண்ட்டாக பிளேஸ் பண்ணியாச்சு. டைமென்ஷன் எங்கெங்கே ஆங்கிள் எவ்வளோ தூரம் எனக்கு எப்படி பிளேஸ் ஆகிருக்குங்கிறத ஒரு ஒரு கார்னர்லேயும் என்னால் ஈச் கார்னர்லேயும் ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியுது, கொடுக்க முடியுது. அப்போ தான் என்னால் சைட்டில் அங்கே ஈஸியாக பண்ண முடியும். உங்களுக்கு எங்கே தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஆங்கிள் டைமென்ஷனை பிளேஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஆங்கிள் பிளேஸ் பண்ணாமல் என்னால் அங்கே சைட்டில் இந்த கிராஸை கொடுக்க முடியாது, இந்த கிராஸ் வந்து என்னால் அப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த லெங்க் தெரியுது நமக்கு எவ்வளோ கிராஸ் அப்படிங்கிறது. இதில் என்னென்னா இன்க்ளைண்ட் வந்து இந்த அலைனில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி ஈஸியாக எடுக்க முடியாது, இந்த மாதிரி கிராஸ் தான் எடுக்க முடியும். அலைண்டை பொறுத்தவரையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஈஸியாக நான் இந்த கிராஸை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போய்ட்டு இந்த கிராஸ் எடுக்க முடியாது. இண்டிவிஜுவல் ரெஃபரன்ஸோ இல்லை என்டையர் வாலோ, என்டையர் வாலில் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை ஓகே. நான் இப்போ சப்போஸ் என்டையர் வால் பிக் பண்ணுறேன், வரல, பட் இதோட என்டையர் வால் பிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு இடத்துல டைமென்ஷன் பிளேஸ் ஆகும் ஓகே. என்டையர் வால்னால் டைமென்ஷன் இருக்கணும் இல்லையா, வால் டு வால் இந்த மாதிரி டைமென்ஷன் ஏதாவது இருக்கணும். ஸோ அது இல்லாமல் நான் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங்ஸ் இல்லை, இன்டர்செக்டிங் வால்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஓகே. அந்த இன்டர்செக்டிங் வால்ஸ் இந்த 1 ஃபீட் இது பண்ணுது, ஏன்னா இந்த இன்க்ளைண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியாது ஓகே இதில். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த லீனியரை வச்சு லீனியர் ஆர் அலைன்ட்லேயே இந்த கிராஸ் எவ்வளோ லெங்க் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துக்க முடியும். பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஆங்கிள் தெரியுது, இந்த கிராஸ் லெங்க்த் தெரியுது, ரெண்டையும் மீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த டைமென்ஷன் நமக்கு கிடச்சிரும் இல்லையா, இந்த டைமென்ஷன் நமக்கு கிடச்சிரும். அப்போ இங்கேருந்து இந்த டைமென்ஷன் எவ்வளோங்கிறது தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம், இந்த டைமென்ஷன் எடுத்தாச்சு. அப்போ இங்கேருந்து இந்த டைமென்ஷன் எவ்வளோ, அது கிடச்சிச்சு. இப்படி ஈச் அண்ட் எவ்ரி அதை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆங்கிளை வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இந்த கிராஸ் இந்த எக்ஸ் இந்த லெங்க் வந்து 21 ஃபீட் 5 இன்ச்சஸ்ங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக கிடச்சிடும். ஓகே ஸோ இதுதான் இந்த ஆங்குலர் டைமென்ஷன் பிளேஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஆங்குலர் டைமென்ஷனில் இப்போ இதில் வந்து ரெட் கலரில் இருக்குது, இது கலர் மாற்றணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். சேம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆங்குலர் போனீங்க அப்படின்னா டைப் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டெக்ஸ்டோட கலர் பிளாக்ல இருக்குது, நீங்கள் சாரி டெக்ஸ்டோட கலர் இங்கே இருக்கு, இதுதான் அதுதான் அந்த டைமென்ஷன் வித் அந்த டெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு என்ன வேணும் கொடுத்தீங்கன்னா மாறி ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஃபீட்பேக் இருந்தா கீழே கமெண்ட்ஸில் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதை நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் பெல் ஐக்கான், உங்கள் வீடியோ கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ், நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உடனே உடனே நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கண்டினியூட்டி இருக்கும், என்னோடய கிளாஸஸ் வந்து கண்டினியூவாக நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் இவ்வளோ வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் மேலும் மேலும் கொடுங்க உங்கள் சப்போர்ட்டை, ரொம்ப ரொம்ப நன்றி. Thanks for watching.